குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் நிறை மையம் அதனுடைய இதை பற்றி பார்த்தோம், சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ யூனிட் ஃபைவ்ல நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் எடுத்துக்காட்டு கணக்கு 5.9, ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி அந்த இதில் வந்து நிறை மையம் அதனுடைய இதை வந்து பார்த்தோம், அது இல்லாமல் எடுத்துக்காட்டுகள் சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா பார்த்துருக்கோம், சரிங்களா? இப்போ பார்க்க போகிறது வந்து எடுத்துக்காட்டு 5.9. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். பளு தூக்கி ஒன்றின் கரத்தின் நீளம் 20 மீட்டர். அக்கரமானது செங்குத்து அச்சோடு 30 டிகிரி கோணத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. 2 டன் எடையானது கரத்தால் தூக்கி நிறுத்தப்பட்டுள்ளது. பளு தூக்கியின் கரம் பொருத்தப்பட்ட நிலையான புள்ளியை பொறுத்து புவியீர்ப்பு விசை ஏற்படுத்திய திருப்பு விசையை காண்க, ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திருப்பு விசை பற்றி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, சரியா? அப்போ திருப்பு விசை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டார்க். ஏன்னா அது இங்கிலீஷில் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா டார்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் இன்ட்டு என்னது எஃப் வெக்டர். என்னுடைய நிலை வெக்டர் இன்ட்டு நம்ம என்ன சொல்ல அப்படின்னா ஃபோர்ஸ் விசை அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்துருப்போம், சரிங்களா? அந்த ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கா பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல அப்படின்னா அதனுடைய ஈக்குவேஷன் சொல்லி பார்ப்போம், சரியா? ஃபஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம்னா டவ் வெக்டர் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர் வெக்டர் இன்ட்டு நம்ம என்ன சொல்லணும்னா எஃப் வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அதாவது டார்க், அதாவது திருப்பு விசை ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம் நிலை வெக்டர் இன்ட்டு என்னது நம்மளுக்கு விசை, அதனுடைய இது வந்து ஃபோர்ஸ் எஃப் வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும், சரியா? ஓகே, இது ரெண்டு சேர்ந்தது வந்து நம்ம என்ன சொல்லலாம் திருப்பு விசை அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், பளு தூக்கி ஒன்றின் கரத்தின் நீளம் 20 மீட்டர், சரிங்களா? இப்போ நம்ம என்ன சொல்லலாம் பளு தூக்கி, இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பளு தூக்கி அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரியா? இதனுடைய நீளம் வந்து பார்த்தனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்கு நம்மளுக்கு 20 மீட்டர்னு சொல்லி கொடுத்துறாங்க. அக்கரமானது செங்குத்து அச்சோடு 30 டிகிரி கோணத்தில், இப்போ இதனுடைய இது வந்து செங்குத்து அதனுடைய அச்சு வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா 30 டிகிரி கோணத்தில் நம்மளுக்கு இருக்குது, சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன், 2 டன் எடையானது கரத்தால் தூக்கி நிறுத்தப்பட்டுள்ளது, ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல பாருங்கள், இந்த பாயிண்டில் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டன் வந்து நம்மளுக்கு எடை இருக்குது அப்படின்னா 2 டன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரியா? அதாவது 2 டன் எடுத்தால் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா தூக்கி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தப்பட்டுள்ளது, சரியா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன், பளு தூக்கியின் கரம் பொருத்தப்பட்ட நிலையான புள்ளியை பொறுத்து புவியீர்ப்பு விசை ஏற்படுத்திய திருப்பு விசை, சரியா? இப்போ இதனுடைய இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கேளுங்க, இப்போது இதனுடைய வேல்யூ வந்து நம்ம என்ன சொல்ல பாருங்கள், இது ஆர். ஆர் மீன்ஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பொசிஷன் வெக்டர், அல்லது வந்து நம்ம என்ன சொல்லலாம் நிலை வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன், இது வந்து நம்ம எஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா விசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா? அதனுடைய இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் விசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஆங்கிள் அதனுடைய இது வந்து பார்த்தினா தீட்டா வந்து எவ்வளோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 150 டிகிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, சரியா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த பலுவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க வெயிட் வந்து நம்ம என்ன சொல்லலாம் எம்ஜி, சரியா? இப்போ வந்து நம்ம ஒரு இது இருந்துச்சுன்னா நம்ம பேசிக் கான்செப்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள், டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா எம்ஜி இருக்கும், அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா டென்ஷன் ஃபோர்ஸ் அல்லது டீன்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போ இது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா கீழ் நோக்கி விசை அல்லது என்னது மேல் நோக்கி விசை அப்படின்னு நம்ம சொல்லணும், சரிங்களா? இதை வச்சுன்னா நம்மளுக்கு வந்து கீழ் நோக்கி பகுதி நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு எம்ஜி, மாஸ் இன்ட்டு அதனுடைய கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லணும், சரிங்களா? இதை வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா பார்த்துருக்கோம், சரியா? இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம், ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று என்ன வந்து கொடுத்துருக்கு பாருங்கள், இதனுடைய ஆங்கிளோட இதை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்து நம்மளுக்கு π = 60 டிகிரி, ஓகேங்களா? அப்போ தீட்டாவோட வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன வந்து 30 டிகிரி, ஆர் இன்ட்டுனது எஃப் அப்படின்னு நம்ம சொல்லணும், ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், ஓகே, இப்போது தீர்வு தொங்க விடப்பட்ட நிறையினால் ஏற்படும் விசை, ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன விசை வந்து நம்மளுக்கு இருக்குது, சரியா? தொங்க விடப்பட்ட விசை வந்து நம்ம என்ன சொல்லலாம் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது சொன்னோம் இல்லையா,
ஓகேங்களா. இப்போ இந்த ஆங்கிள் வந்து கீழ் நோக்கி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு எம்ஜி அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா. இப்போ நியூட்டனுடைய இரண்டாம் விதி வந்து நம்ம என்ன சொல்லலாம், எஃப் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம் எம்ஜி, அல்லது நம்ம என்ன சொல்லலாம் எஃப் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம் எம் இன்டினது ஏ. இப்போ இந்த ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதை நோக்கி இருக்குது நம்மளுக்கு, டவுன்வோர்ட், அதாவது கீழ் நோக்கி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம் சரிங்களா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் தீர்வு, தொங்க விடப்பட்ட நிலையினால் ஏற்படும் விசை ஓகேங்களா. இப்போ இந்த விசையில் வந்து நம்ம என்னென்ன சொல்லியிருக்கு பாருங்கள், எஃப் ஈக்குவல் டு எம்ஜி, எஃப் ஈக்குவல் என்னது எம்ஜி ஈக்குவல் டு, இப்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 2000 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சரியா. அதாவது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 2000 விண்டின் அப்படி என்ன கொடுத்துருக்காங்க 10 ஈக்குவல் டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க 20000 நியூட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. இது எப்படின்னு தெரியுதா, ஃபஸ்ட் ஒன்று வந்து நம்ம கொஸ்டினில் என்ன பார்த்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு தகவல் இதில் ஒரு டன், அதாவது ஒரு டன் ஈக்குவல் டு நம்ம எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1000 கிலோகிராம். அப்போ ஜி ஆக்சிலரேஷன் வேல்யூ வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10 m/min2. கரத்தின் எடை புறக்கணிக்கவும் சரியா. இப்போ ஒரு டன்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1000 அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 2 டன் எடையானது கரத்தால் தூக்கி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எந்த கொடுத்துருக்காங்க 2 டன் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ ஒரு டன் வேல்யூ வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1000 அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா, அப்போ 2 டன் வந்து நம்ம என்ன சொல்லலாம் 2000 அப்படின்னு நம்ம என்னது மென்ஷன் பண்ணுவோம் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த வேல்யூ நம்ம இப்போது எடுத்து வரோம் சரிங்களா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் எஃப் ஈக்குவல் டு எஃப்ஜி. இப்போது நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்லணும்னா எம்மோட வேல்யூஸ் வந்து என்னது மாஸ், நிறை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜி வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 10. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்ம என்ன ஆன்சர் கிடைக்கும், என்ன கொடுத்துருக்கேன் நம்மளுக்கு 20000 என்னது நியூட்டன். அப்போ ஃபோர்ஸ் வந்து நம்ம எதில் மென்ஷன் பண்ணுவோம் நியூட்டன் இதில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் சரிங்களா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு கரத்தினுடைய நீளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஆர் ஈக்குவல் டு 20 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. எங்கன்னு தெரியுதா, ஃபஸ்ட்டு நம்ம இதில் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பளு தூக்கி ஒன்றினுடைய கரத்தினுடைய நீளம் எவ்வளோ கொடுத்து நம்மளுக்கு 20 மீட்டர் சரிங்களா. ஓகே, இப்போ இந்த வேல்யூ எல்லாமே வந்து நம்ம எடுத்துட்டோம் சரிங்களா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த கணக்கிற்கு 3 வெவ்வேறு முறைகளில் தீர்வு காணலாம் சரியா. இப்போ இந்த இதை வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா 3 வெவ்வேறு முறைகள் சரியா, அதாவது முறை 1, முறை 2 அண்ட் என்னது முறை 3, அதாவது 3 இதில் வந்து நம்ம இது பார்க்கும்போது டவோட வேல்யூ, அதாவது டார்க்கு சொல்ல முடியா, இந்த டாவோட டார்க்கோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னா 3 இதுலேயுமே நம்மளுக்கு என்ன இருக்கும் சேமாக தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சரியா. அப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டவோட வேல்யூ நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா டார்க் வந்து பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர், அதாவது ஆர் இன்ட்டு நம்மளது பொசிஷன் விக்டர், அதாவது நிலை விக்டர் பர்பண்டிகுலர் இருக்கும்போது அதனோட வேல்யூ இருக்கும். அதே மாதிரி எஃப்ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு பர்பண்டிகுலர் இருக்கும்போது அதனோட வேல்யூ நம்மளுக்கு எப்படி இருக்கும் சரியா. இதை பற்றி பார்க்குறது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா இந்த வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் பாருங்கள் முறை 1ல் அதனுடைய இது என்ன கொடுத்துருக்கான் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் முறை 1ல் விசை எஃப்க்கும் கரத்தின் நீளம் ஆருக்கும் இடையேயான கோணம், அதாவது தீட்டா சி கோட் எவ்வளோ கொடுத்துருக்கா நம்மளுக்கு 150 டிகிரி ஓகேங்களா. தீட்டாவோட வேல்யூ நம்ம எவ்வளோ கொடுத்துருக்காங்க 150 டிகிரி சரிங்களா. ஓகே, இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஒன் கேஸ் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு தீட்டாவோட வேல்யூஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 150 டிகிரி சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே, இப்போ பொருத்தப்பட்ட நிலை புள்ளியை பொறுத்து கரத்தினுடைய திருப்பு விசை ஓகேங்களா. இப்போ இதை வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இதை வந்து திருப்பு விசை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம், அதாவது திருப்பு விசைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சரியா. ஈக்குவேஷன் 5.12, 5.13 வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சரிங்களா. அதில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டவ் ஈக்குவல் டு ஆர் எஃப் இன்ட்டு நம்ம என்ன சொல்லலாம் சைன் தீட்டான்னு சொல்லி எழுதிருக்கோம் சரியா. ஞாபகம் இருக்கா இந்த ஈக்குவேஷனில் நம்ம இதில் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் எஃப் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஈக்குவேஷன் தான் நம்ம இங்கே எடுத்து வரோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஓகே, ஈக்குவேஷன் வந்து பார்த்தோன்னா நம்ம எடுத்துக்கும் போது டார்க்கோட வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்ம என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள். அதாவது ஈக்குவேஷனில் வந்து நம்மளுக்கு டவ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 20 இன்ட்டு
20,000 into sine 150 degree சொல்லி கொடுத்திருக்காங்க சரியா இப்போ நாம வந்து ஈக்குவேஷன்ல நாம என்ன பார்த்தோம் இதுக்கு முன்னாடி இதோட வேல்யூ வந்து நம்ம என்ன கொடுத்திருக்காங்க r வந்து நம்ம என்ன சொல்லிறோம்னா கரத்தினுடைய நீளம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்திருக்காங்க 20 அப்ப வந்து வேல்யூ என்னது 20 எடுத்துறோம் இன்டு f ஓட வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு 20 என்னது நமக்கு 1000 ஆல்ரெடி நம்ம ஃபோர்ஸோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் சரியா இன்டு sin தீட்டாவோட வேல்யூ வந்து நம்ம இங்க என்ன கொடுத்திருக்காங்க 150 டிகிரி சொல்லி கொடுத்திருக்காங்க சரிங்களா ஓகே அடுத்து நெக்ஸ்ட் போனும் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வேலை கிடைக்கும் பாருங்க இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்கு பாருங்க 20 இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20,000 நம்மளுக்கு இருக்குது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் என்ன நம்மளுக்கு 4 lakhs அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரியா 4 லட்சம் நம்மளுக்கு கிடைக்கும் இன்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சைன் 150 டிகிரி வந்து நம்ம எப்படி நம்ம பிரித்து எழுதலாம் பாருங்க 90 டிகிரி + 60 டிகிரி எழுதலாம் சரியா இப்போ இது ரெண்டு வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண நம்ம என்ன நம்பர் ஆட் பண்ண நம்ம என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 150 டிகிரி நம்மளுக்கு கிடைச்சிடும் சரிங்களா ஓகே இப்போ எதுக்காக இது மாதிரி இது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபார்முலா மேத்தமெட்டிக்ஸில் நீ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருப்பீங்க இதில் சைன் 90 டிகிரி ப்ளஸ் அதனுடைய தீட்டா ஈக்குவல் டு நம்ம என்ன வேல்யூ எடுத்துருன்னா காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கோம் சரியா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லோயர் கிளாஸில் பார்த்துருக்கோம் இல்லையா ஓகேங்களா இப்போ வந்து நம்மளுக்கு காஸ் அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சாரி சைன் 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துருன்னா காஸ் தீட்டான்னு சொல்லி எடுத்துக்கோம் சரியா ஏன் அப்படின்னா 150 டிகிரிக்கு வந்து நம்மளுக்கு வேல்யூ இல்லை அதாவது சைன் 150 டிகிரிக்கு நம்ம வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மேக்ஸ் இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி டிவைட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம் சரிங்களா ஓகே இப்போ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைன் 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம் சரிங்களா ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படி நாம் எடுத்துக்கிறோம் சரியா 4 lakhs இன்ட்டு இப்போ இந்த இடத்துல காஸ் தீட்டான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சரியா அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல எவ்வளோ நம்புகிறீங்கன்னா 60 டிகிரி அப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து நம்ம என்ன எடுத்துறோம்னா 60 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா ஓகே இப்போ சைன் 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காஸ் தீட்டா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது சரிங்களா ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஒன் 4 lakhs இன்ட்டு காஸ் 60 டிகிரியோடைய வேல்யூ வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா 1/2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம் சரியா வேல்யூ வந்து நம்ம என்ன சொல்லணும்னா 1/2 இப்போ காஸ் 60 டிகிரி வேல்யூ வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா 1/2 எடுத்துகிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம இதை வந்து நம்ம கேன்சல் பண்ண நம்ம என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 2 lakhs இது நம்மளுக்கு கிடைக்கும் சரியா இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு 2 lakhs நியூட்டன்னது மீட்டர் ஓகேங்களா 2 lakhs நம்மளுக்கு என்னது நியூட்டன் மீட்டர் இப்போ டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 2 இன்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை 0 இருக்குது 50 இருக்குது அப்போ வந்து நம்ம எப்படி எதுனா 10 பவர் என்னது 5 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துவோம் சரிங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தப்பட்ட அதனுடைய அச்சு முறையில் பொருத்தப்பட்ட நிலை புள்ளியை பொறுத்து கரத்தினுடைய திருப்பு விசை எவ்வளோ நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா டவ் ஈக்குவல் டு 2 × 10⁵ நியூட்டன் மீட்டர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம் சரிங்களா ஓகே இதை வந்து பார்த்தீங்கன்னா முறை 1 வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களா ஓகே அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முறை 2 அதனுடைய திருப்பு விசை வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் முறை 2 இப்போ இதில் வந்து நம்ம இது பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேலையை என்ன கொடுத்துருக்கு பாருங்கள் விசையையும் பழு தூக்கியில் கரம் பொருத்தப்பட்ட புள்ளியிலிருந்து செங்குத்து தொலைவையும் கருதுவோம் சரியா இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா விசையையும் பழு தூக்கியில் கரம் பொருத்தப்பட்ட புள்ளியிலிருந்து செங்குத்து தொலைவு சரியா இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் பர்பெண்டிகுலர் அதனுடைய இதுன்னு சொல்லலாம் சரியா அதாவது என்ன சொல்லலாம் எஃப் என்னது பர்பெண்டிகுலர் அப்படி நம்ம சொல்லலாம் ஃபோர்ஸ் சொல்கிற இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் பர்பெண்டிகுலர் இப்போ இந்த இடத்துல இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஆர் எடுத்துட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்கணும் நம்மளுக்கு எஃப் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதனோட வேல்யூ வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னா பர்பெண்டிகுலராக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சரியா இதனோட வேல்யூ வந்து நம்ம என்ன சொல்லலாம் பர்பெண்டிகுலராக நம்மளுக்கு இருக்கிறதுனால இதனுடைய விசையோட வேல்யூஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா எஃப் அப்படின்னு நம்ம சொல்லி எடுத்துக்கலாம் சரியா ஓகே இப்போ டார்க்கோட வேல்யூ வந்து நம்ம என்ன சொல்லலாம் டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டினது எஃபெக்டர் அதாவது அதனுடைய இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஆர் வெக்டர் இன்டினது எஃபெக்டர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம் சரிங்களா ஓகே இப்போ என்னுடைய ஆக்சிஸ் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் ஆர் காஸ் என்னது 60 டிகிரி இது வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் ஆர் சைன் என்னது 60 ஓகே இப்போ இதனுடைய ஆங்கிள் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா பை சரிங்களா பையோட வேல்யூஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னது இந்த ஃபோர்ஸோட இது வந்து நம்ம எடுத்துவோம் அப்படின்னா இந்த இதை வேல்யூ எடுத்துவோம் ஆல்பா எடுத்துவோம் பீட்டா அண்டினது காமான்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம காமாவோட வேல்யூ பொதுவில் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா பையோட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
mention பண்ணுறோம் சரிங்களா. ஓகே இப்போ வந்து இப்போ நம்ம வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்போ இந்த ஆங்கிளை பொறுத்து இந்த வெயிட்டோட பொறுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன எடுத்துகிட்டு சொல்லி பார்க்கணும் சரியா. நம்ம முறை டூவில் நம்ம பார்க்க போகிறது விசையையும் பளு தூக்கியில் கரம் பொருத்தப்பட்ட புள்ளியிலிருந்து செங்குத்து தொலைவு சரியா. செங்குத்துனுடைய பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா. ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் சரிங்களா. ஃபார்முலா வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கன்னா டவு ஈக்குவல் டு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து பார்த்தினது டவு சரிங்களா. டவு ஈக்குவல் டு ஆர் பர்பெண்டிகுலர் இன்டினது எஃப் அப்படி நம்ம எடுத்து சரிங்களா. இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்துருக்கோம் என்னது 5.112 அண்ட் என்னது 5.13 ஈக்குவேஷனில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஈக்குவேஷன் ஓகேங்களா. அந்த இதில் பார்த்தோம் இல்லையா ஆர் பர்பெண்டிகுலராக இருக்கும்போது அதனுடைய எஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இதாக இருக்கும் சரியா. அதே மாதிரி எஃப் இன்ட்டுனது ஆர் பர்பெண்டிகுலர் அப்படின்னு நம்ம என்னது மென்ஷன் பண்ணலாம் சரியா. ஓகே இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்மளுக்கு எடுத்துக்கிற வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா டவ் ஈக்குவல் டு ஆர் பர்பெண்டிகுலர் இன்டினது எஃப் ஓகேங்களா. சரி இப்போது ஆர் டவ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அதனுடைய பர்பெண்டிகுலர் வேல்யூஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கோம் நம்மளுக்கு காஸ் பை அப்படி சொல்லி எடுத்துக்கோம் சரியா. எஃபோட வேல்யூஸ் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா எம்ஜி அப்படி நம்ம எடுத்துக்கோம் சரியா. எஃப் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா எம்ஜி அப்படி நம்ம எடுத்துக்கோம் சரிங்களா. ஓகே இப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் சரிங்களா. இப்போ வேல்யூட வேல்யூ நம்ம என்ன சொல்ல பாருங்கள் டவ் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இவ்வளோ கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு கரத்தினுடைய நீளம் 20 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் சரியா. இன்ட்டு காஸ் பையோட வேல்யூ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60 டிகிரி சரியா. நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த டயக்ராம் பாருங்கள் ஓகே காஸ் அதனுடைய பையோட வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 60 டிகிரி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த ஆர் காஸ் தீட்டோட வேல்யூஸ் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க 60 டிகிரி சொல்லி பார்த்துருக்கோம் ஓகேங்களா. இப்போது இந்த வேல்யூஸ் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தோம் மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் சரிங்களா. ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இன்ட்டு எம்ஜி வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜியோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்பா எம்ஜின்னு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா என்னது 20,000 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம் சரிங்களா. ஓகே இப்போ இது வேல்யூ எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா. 20 × cos 60° வேல்யூ வந்து நம்ம என்ன சொன்னோம்னா 1/2 அப்படின்னு நம்ம எடுத்து காஸ் 60° நம்ம என்ன எடுத்தோம்னா 1/2 வேல்யூ இன்ட்டு 20,000 ஓகேங்களா. இப்போது இந்த வேல்யூவில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 இந்த இது கேன்சல் பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 10 கிடைக்கும் சரியா. இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன சொன்னால் 10 இது மல்டிப்ளை பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும் நம்மளுக்கு மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க 2 lakhs அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் சரியா. மறுபடியும் இதை கேன்சல் பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும் பாரு சரி இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power எடுத்தோம்னா எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு பாருங்கள் டவ் ஈக்குவல் டு 2 × 10⁵ நியூட்டன் என்னது மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் சரியா. இந்த 0 வந்து என்னது நம்மளுக்கு 50 இருக்கிறதுனால 10⁻⁴ நம்ம என்ன சொன்னோம்னா 5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஓகே அப்போ டார்க் டவ் ஈக்குவல் டு 2 × 10⁵ நியூட்டன் என்னது மீட்டர் நம்மளுக்கு கிடைக்கும் சரியா. அதை முறை டூவில் அந்த செங்குத்து அச்சை பொறுத்து நம்மளுக்கு இருக்கும்போது அந்த டார்க்கோட வேல்யூ வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க 2 × 10⁵ நியூட்டன் மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துவோம் சரிங்களா. ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முறை ஒன்றில் பார்க்கும்போது அதனுடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சது டவ் ஈக்குவல் டு 2 × 10⁵ நம்மளுக்கு என்னது 5 தான் கிடச்சிது. அதே மாதிரி முறை 2 இதில் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அதே சேம் வேல்யூ தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு சரியா. ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முறை அதனுடைய இது வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள் 3 வேல்யூ நம்ம பார்ப்போம் சரியா. ஓகே இப்போ முறை 3 அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தா என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள் பளு தூக்கியின் கரம் பொருத்தப்பட்ட புள்ளியையும் செங்குத்து விசையையும் கருதுவோம் சரிங்களா. செங்குத்து விசையை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருவோம் சரியா. இப்போது செங்குத்து விசை வந்து பார்த்து நம்ம எந்த பாயிண்ட்டில் சொல்லலாம் பாருங்கள் இது வந்து நம்ம என்ன சொல்லணும் நிலை வெக்டர் சொல்லி சொல்லணும். இப்போ இந்த பாயிண்ட்டில் வந்து பார்த்து நம்ம என்ன கொடுத்தோம் நம்மளுக்கு டென்ஷன் ஃபோர்ஸ் அதனுடைய இழுவிசை நம்ம என்னது TE = mg இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன சொல்லலாம் எம்ஜி என்னது காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம் சரிங்களா. ஓகே இப்போ வேல்யூ வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் கொஸ்டின்னா பளு தூக்கியின் கரம் பொருத்தப்பட்ட புள்ளியையும் செங்குத்து விசையும் சரியா. ரெண்டையுமே வந்து நம்ம செங்குத்து அப்படின்னா இதுக்கு என்னது நம்மளுக்கு பர்பெண்டிகுலராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் சரியா. அப்போ ஆங்கிளோட இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் 60° அப்படின்னு நம்ம எடுத்துவோம் சரிங்களா. ஓகே இப்போ இந்த விசையை பொறுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் நம்மளுக்கு டயக்ராம் இது பண்ண என்ன கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கவனி டவு ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எஃப் பர்பெண்டிகுலர் சரியா. அதனுடைய புள்ளியை பொறுத்து செங்குத்து விசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னது டவ் ஈக்குவல்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா ஆர் பர்பெண்டிகுலர் இன்டினது எஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்
சரியா? இப்போ இங்கே வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, டவ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எஃப்னது நம்மளுக்கு பர்பெண்டிகுலர் அப்படி நம்ம, சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ரெண்டு விஷயம் வந்து நம்ம ஈக்குவல் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு வேல்யூ பாருங்கள், டவ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எஃபோட வேல்யூஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம் பாருங்கள், எம்ஜி அப்படி நம்ம எடுத்துக்கோம். சரி, எஃபோட வேல்யூ வந்து நம்ம என்ன சொல்லணும்னா எம்ஜின்னு எடுத்துக்குவோம். எஃபோட வேல்யூ என்ன எடுத்து நம்மளுக்கு எம்ஜின்னு எடுத்துக்குவோம். இன்ட்டு பர்பெண்டிகுலர் வேல்யூ வந்து நம்மளுது காஸ் தீட், காஸ் பை அப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கு காஸ் பை வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ண நம்ம என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள், டவ் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 20 இன்ட்டு எம்ஜி வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க 20,000 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு காஸ் பை வேல்யூ வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு காஸ் 60 டிகிரி. ஓகே, ஸோ காஸ் 60 டிகிரி வேல்யூ என்னது 1/2 அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண நம்ம என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இந்த இடத்துல வந்து நம்ம என்ன இருக்குது 2 இருக்குது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்குது, கேன்சல் பண்ணது 10 நம்மளுக்கே கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது வேல்யூ வந்து நம்ம என்ன கிடைச்சி நம்மளுக்கு 2 லேக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, இது மல்டிப்ளை பண்ணி என்ன நம்மளுக்கு 2 லேக்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது டவ் ஈக்குவல் டு நம்ம என்ன ஆன்சர் கண்ணலாம் பண்ண பாருங்கள், 2 × 10⁵. இப்போ 0 வந்து 5 இருக்கிறதுனால இதனோட வேல்யூ வந்து நம்ம என்ன சொல்லலாம், டவ் ஈக்குவல் டு 2 × 10⁵ நியூட்டன் மீட்டர் அப்படி நம்ம மென்ஷன் பண்ணோம். சரிங்களா? ஓகே, இப்போது இந்த வேல்யூவில் எல்லா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது நம்மளுக்கு, 3 முறை அதாவது 1, 2, 3 மூணுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கு அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது நம்மளுக்கு, சேமாக நம்மளுக்கு இருக்குது. அதாவது 3 முறைகளும் ஒரே தீர்வினை எனது தருகின்றது. சரியா? இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பல்வோட விசையை பொறுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு சம வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அச்சை பொறுத்து அதனுடைய திருப்பு விசை. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டார்க் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். சரியா? அதனுடைய திருப்பு விசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம், கோணம் உந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இதில் வந்து நம்மளுக்கு அச்சை பொறுத்து அதனுடைய திருப்பு விசை, டார்க் அபவுட் அண்ட் ஆக்சிஸ் அப்படி நம்ம சொல்லலாம். சரியா? இப்போ இதை பொறுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இது மென்ஷன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இப்போது ஏ அண்டு பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அதனுடைய அச்சு எடுத்துக்கிறோம். சரியா? அதனுடைய மையப்புள்ளி இது வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், ஓ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, பி. இப்போ இந்த டைரெக்ஷன் இருக்கும்போது இந்த பாயிண்ட் வந்து என்ன ஆகும், இங்கிருந்து நம்ம ஃபோர்ஸ் இதாகும்போது நம்மளுக்கு இந்த டைரெக்ஷன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொட்டேஷன் ஆகும். சரிங்களா? இப்போது எந்த ஒரு பாயிண்டாக இருந்தாலும் அதனுடைய அச்சு வந்து பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு ரொட்டேஷன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். சரியா? அதுதான் என்னது, அச்சை பொறுத்து அதனுடைய திருப்பு விசை, டார்க் அபவுட் அண்ட் என்னது ஆக்சிஸ்ன்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், இதுவரை ஒரு புள்ளியை பொறுத்து திருப்பு விசை பற்றி பயின்றோம், இப்பகுதியில் அச்சை பொறுத்து திருப்பு விசை பற்றி பயிலலாம். திண்ம பொருள் ஒன்று ஏபியை பொறுத்து சொல்லுவது படம் 5.8 காட்டப்பட்டுள்ளது. சரியா? இப்போ வந்து நாம் என்ன சொல்லலாம், ஏ அண்ட் என்னது பி. சரி, இது வந்து ஒரு திண்ம பொருள் சாலிட், இதில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா ஒரு அச்சை பொறுத்து நம்மளுக்கு வந்து பார்த்தினது சொல்லிடுது. சரியா? அடுத்து நெக்ஸ்ட்டு, திண்ம பொருளில் பி என்ற புள்ளியில் எஃப் விசை செயல்படுகிறது என கொள்க. இப்போ இந்த பி அப்படிங்கிற பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா எஃப் அப்படிங்கிற ஃபோர்ஸ் நம்மளுக்கு ஆக்ட் ஆகுது. சரியா? அடுத்து, விசை எஃப் ஆனது தளம் ஏபிபி அமையாமல் அச்சு ஏபியில் ஏதேனும் ஒரு புள்ளி அச்சு ஆதி புள்ளி ஓ என எடுத்துக்கொள்ளும். இப்போ இதை வந்து பார்த்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா என்னது ஓ அப்படின்னு சொல்லி நம்ம என்னது எடுத்துக்கலாம். சரியா? இந்த இதில் ஏ அண்டு பியில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இந்த சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எடுத்துக்கிறோம். சரியா? ஓகே, இப்போ இதை பொறுத்து நம்மளுக்கு இதாகும்போது நம்மளுடைய ஆக்சிஸ் வந்து எப்படி நம்மளுக்கு ரொட்டேஷன் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க, ஒரு நிமிஷம். ஓகே, புள்ளி ஓவை பொறுத்து எஃப்பின் திருப்பு விசை. சரியா? அதாவது புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஓவை பொறுத்து வந்து பார்த்து நம்மளுக்கு எஃப்ருடைய திருப்பு விசை சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ டயக்ராமில் வந்து தான் கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட் வந்து என்னது ஓ, இதை வச்சு நம்மளுக்கு பாயிண்ட் என்னது பி, இதை வச்சு நம்ம என்னது எஃப் அப்படிங்கிற பாயிண்ட் நம்மளுக்கு ரொட்டேஷன் ஆகுது. இது வந்து என்னது ஏ, இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா பி அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே, அப்போ திருப்பு விசை எஃபோட வேர்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், டார்க் என்னது, டார்க் வந்து நம்ம என்ன சொல்லலாம், என்ன கொடுத்துருக்கா நம்மளுக்கு, டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் இன்டினது எஃப் வெக்டர். மேலும் அச்சின் திசையில் இத்திருப்பு விசை கோரானது அச்சை பொறுத்த விசையின் திருப்பு விசை ஆகும். இதனை கண்டறிய நாம் முதலில் திருப்பு விசை வெக்டர், அதாவது என்ன சொல்லலாம், டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் இன்டினது
மற்றும் அச்சு ஏபிக்கும் இடையேயான கோணம் பையை காண வேண்டும். விசையின் தளம் ஏபிபியில் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுக. ஏபியை பொறுத்து உள்ள திருப்பு விசை என்பது ஏபியின் வழியே செல்லும் திருப்பு விசை, அதாவது ஆர் வெக்டர் என்னது எஃப் வெக்டர் மாடலேஷன். இந்த திருப்பு விசை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஆர் வெக்டர் நம்ம சொல்லலாம். கிடைத்தள கூறு வந்து நம்ம என்ன சொல்லணும் பாருங்க, மாடலேஷன் ஆஃப் ஆர் வெக்டர் இன்டு எஃப் வெக்டர் என்னென்னது காஸ் பை. அதை போலவே செங்குத்து திருப்பு விசையும் வந்து நம்ம எப்படி இருக்குது, நம்மளுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு காஸ் பை இன்ச்சுன்னு இந்த இடத்துல வந்து நம்ம என்ன நம்மளுக்கு சைன் பை அப்படி நம்மளுக்கு கிடைக்கும் சரியா. அப்போ அச்சை பொறுத்து ஒரு பொருளின் மீது செயல்படும் திருப்பு விசை அப்பொருளின் அச்சை என்னது பொறுத்து சுழல்கிறது அல்லது சுழற்றுகிறது. மேலும் அச்சுக்கு செங்குத்தாக உள்ள திருப்பு விசை சுழல் அச்சை பொறுத்து சுழற்றுகிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அச்சுடைய இதை பொறுத்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அதனுடைய திருப்பு விசை வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சுழலும் சரி, அதனுடைய செங்குத்து அச்சை பொறுத்து. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், இவை இரண்டும் ஒரே நேரத்தில் தென்ம பொருள் மீது செயல்படும் போது பொருளானது அச்சு சுழற்சியை பிரசிசியன் மேற்கொள்ளும். சுழலும் பம்பரம் ஒன்று ஓய்வு நிலையை நெருங்கும் போது அச்சு சுழற்சியை மேற்கொள்ளும் என்பதை எடுத்து காட்டுகின்றது சரியா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதனுடைய பம்பரத்தினுடைய இது கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை பொறுத்து நம்மளுக்கு இதாகுது அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, இந்த அச்சோடைய சென்டர் பாயிண்ட் பொறுத்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா பிரசிசியன் சரியா. இப்போ இதனுடைய டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா எம்ஜி. இப்போ இந்த ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் நம்மளுக்கு, இந்த அச்சினுடைய மையப்பகுதி பொறுத்து நம்மளுக்கு இதாகும் போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரா பாயிண்ட் அப்படிங்கிற ஃபோர்ஸ் கொடுத்துருவோம் இல்லையா. அது என்ன கொடுத்துருங்க பாருங்கள், இவை இரண்டும் ஒரே நேரத்தில் திண்ம பொருளின் மீது செயல்படும் போது பொருளானது அச்சு சுழற்சியை பிரசிசியன் மேற்கொள்ளும். சுழலும் பம்பரம் ஒன்று ஓய்வு நிலை நெருங்கும் போது அந்த சுழற்சியை மேற்கொள்ளும் என்பதை படத்திலிருந்து நாம் காணலாம் சரியா. ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எக்ஸாம்பிள் ஓகேங்களா. அடுத்த நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றை மட்டும் கருதினால் போதுமானது அவை பின்வருமானது என்னென்ன இது நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அச்சிற்கு செங்குத்தான தளத்தில் அமைந்த விசைகளை மட்டும் கருத வேண்டும் மற்றும் அச்சினை வெட்டி செல்லக்கூடாது சரிங்களா. செகண்ட் பாயிண்ட், அச்சிற்கு செங்குத்தாக உள்ள நிலை வெக்டரையே கருத வேண்டும். இது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா நிலை வெக்டர் மீன்ஸ் என்னது பொசிஷன் வெக்டர் ஆர் வந்து நாம் என்ன பண்ணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணணும் சரிங்களா. இது வந்து ரெண்டையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னது கண்டிஷன் நம்ம என்ன பண்ணணும்னா அப்ளை சரிங்களா. ஓகே, இது வந்து நம்ம என்ன சொல்லணும் அதனுடைய ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்து பாருங்க, அச்சு சுழற்சியை விளக்குவது என்பது நம் பாடப்பகுதிக்கு அப்பாற்பட்டது. எனவே திருப்பு விசைகளின் செங்குத்து கூறுகளின் விளைவை நீக்குவதற்கு சில வரம்புகளை கருதினால் சுழல் அச்சு சுழற்சி அடையாமல் ஒரே அச்சின் நிலை பெற்று இருக்கிறது. எனவே திருப்பு விசையின் செங்குத்து கூறுகளை கருத வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இந்த சென்ட்ரா பாயிண்ட் சொல்லணும் இல்லையா, இந்த செங்குத்து அச்சை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. இருந்தாலும் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கா பாருங்க, இதன் பின்னர் திண்ம பொருட்களின் திருப்பு விசைகளின் கணக்கீடுகளுக்கு ஏற்ற நம்மளுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்து பாருங்க, கீழ்கண்ட ஒற்றை மற்றும் கருதினால் போதுமானது. அவை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா அச்சிற்கு செங்குத்தான தளத்தில் அமைந்த விசைகளை மட்டும் கருத வேண்டும். இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம எழுதுனா செங்குத்தான தளத்தில் இருக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விசைகளை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எழுதணும், மற்றும் அச்சினை வெட்டி செல்ல கூடாது. இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட்ல வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, அச்சிற்கு செங்குத்தாக உள்ள நிலை வெக்டரியை கருதணும் சரியா. அதாவது செங்குத்தாக இருக்கிற இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரியா. இந்த ரெண்டு கண்டிஷன் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது பண்ணணும் சரிங்களா. இது மட்டும் இருந்துச்சுன்னா அதனுடைய அச்சனுடைய பொறுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அமைக்கலாம் சரிங்களா. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருங்கன்னு பாருங்க, ஓர் அச்சை பற்றி விசையின் திருப்பு விசை, அதாவது ஓர் அச்சை பற்றி இவனுடைய விசையினுடைய திருப்பு விசை, ஆதி புள்ளியை அந்த அச்சிலேயே தேர்ந்தெடுத்தால் ஆதியை தேர்ந்தெடுப்பதில் சார்ந்திராமல் அமையும். இதனை கீழ்கண்டவாறும் காணலாம். அதாவது ஒரு திண்ம பொருளொன்றின் உள்ள ஏபி என்ற சுழற்சி அச்சில் உள்ள ஓ என்ற ஆதி புள்ளியை எடுத்துக்கொள்வோம். அதன் புள்ளி பியின் மீது விசை எஃப் செயல்படுவது படத்தில் காட்டியுள்ளவாறு கருதுவோம். இப்போது அச்சில் ஏதேனும் ஒரு இடத்தில் மற்றொரு புள்ளி ஓவை படத்தில் காட்டியுள்ளவாறு தேர்வு செய்ய வேண்டும். இப்போ நம்ம எடுத்துக்கிற டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்க பாருங்க, இப்போ ஏபி அப்படிங்கிற அச்சு எடுத்துக்கிறோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓன்ட்டுனது என்னுடைய பாயிண்ட் என்னது பி சரிங்களா. என்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தனுடைய இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஆர் எனது நிலை வெக்டர் எஃப் வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் சரியா. இப்போ இதை வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரியா. இந்த அச்சை பொறுத்து நம்மளுடைய தென்ம பொருளுடைய சுழற்சி அதனுடைய இது வந்து நம்பிக்கை எப்படி இருக்கும் சரிங்களா. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, நான் கொடுத்துருக்க பாருங்க ஒரு ஈக்குவேஷன்,
ஓ டேஸை ஓ டேஸை பொறுத்த விசையின் திருப்பு விசை சரியா. அதாவது ஓ டேஸ் வந்து நம்ம சொல்லணும் இல்லையா, இந்த ஈக்குவேஷனில் நம்ம இந்த ஃபார்முலா வந்து பார்த்தினா என்ன கொடுத்துருக்க பாருங்க, இது வந்து நம்ம என்னது ஓ டேஸ்னு சொல்லணும், இது வந்து பார்த்தினா நம்ம என்ன எடுத்திருக்கோம் ஓ டேஸ், இது என்னது ஓ அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். இந்த பாயிண்ட்லேருந்து என்னுடைய அச்சனுடைய பாயிண்ட் வந்து பி, இது சேம் நம்மளுக்கு என்னது பி சரியா. ஓகே இப்போ இந்த விஷயம் நம்ம வந்து பார்த்தா ஒரு ஈக்குவேஷன் இது பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் அச்சை பொறுத்து அதனுடைய வேல்யூ வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ஓ டேஸை பொறுத்த விசையின் திருப்பு விசை ஈக்குவேஷன் ஓ டேஸ் பி வெக்டர் இன்ட்டு எஃப் வெக்டர் ஈக்குவல் டு, இது ரெண்டையும் நம்ம இது பண்ண எப்படி எழுதுனா பாருங்கள், இன்ட்டு ஓ டேஸ் ஓ வெக்டர் ப்ளஸ் ஓபி வெக்டர் இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க எஃப் வெக்டர் சரியா. இன்ட்டு நம்ம என்ன சொல்லணும்னா எஃப் வெக்டர். இப்போ இந்த ஓபி ஓ டேஸ் பி வெக்டர் வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா ஓ டேஸ் ஓ வெக்டர் ப்ளஸ் என்னது ஓபி வெக்டர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எழுதுவோம் சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த இடத்துல ஓ டேஸ் ஓ வெக்டர் இன்ட்டு இந்த ஓபி வெக்டர் வந்து நம்ம எப்படி எழுதுனா பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு எஃப் வெக்டர் எழுதுனா ப்ளஸ் மீது நம்ம என்ன கொடுத்து நம்மளுக்கு இதை மல்டிப்ளை பண்ண என்ன நம்மளுக்கு வரும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஓபி வெக்டர் இன்ட்டு நம்ம என்ன கிடைக்கிறோம் எஃப் வெக்டர் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு ஓ டேஸ் ஓ வெக்டர் இன்ட்டு எஃப் வெக்டர் என்பது ஓ டேஸ் ஓ வெக்டருக்கு செங்குத்தாக இருப்பதால் இப்பகுதியானது ஏபி வழியாக எந்த கூறியும் பெற்றிருப்பதில்லை. எனவே ஓ டேஸ் வெக்டர் ஓ டேஸ் பி வெக்டர் இன்ட்டு எஃப் வெக்டர் கமா ஓபி வெக்டர் இன்ட்டு எஃப் வெக்டர் ஆகியவை ஏபி வழியாக சம கூறினை பெற்றிருக்கும் சரியா. அதாவது எந்த இதில் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா எதில் கொடுத்துருக்கு அப்படின்னா ஓ டேஸ் பி வெக்டர் இன்ட்டு எஃப் வெக்டர் கமா ஓபி இன்ட்டு எஃப் வெக்டர் ஆகியவை ஏபி வழியாக சம கூறினை பெற்றிருக்கும் சரியா. இதை வந்து பார்த்தினுடைய எக்ஸாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் சரிங்களா. திருப்பு விசை மற்றும் கோண முடக்கத்தை பற்றி நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம் சரிங்களா. ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.